笑ったからこれ。மயிலாடுதுறை அருகே நரிக்குறவர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் உபயோகமற்ற பொருட்களை கொண்டு மாணவர்கள் தயாரித்த பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டையில் நரிக்குறவர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான நேதாஜி சுபாஷ் சத்ரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் மாணவர்களால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பங்கேற்று ரிப்பர் வெட்டி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான மாணவர்கள் தீக்குச்சிகளை கொண்டு மினி டேபிள், பயன்படுத்தப்பட்ட பாட்டில்களை கொண்டு அழகு பொருட்கள், நூல்களை கொண்டு தோடுகள் மற்றும் பேப்பர்களில் வர்ணம் தீட்டி மாடல் பொக்கைகள் உள்ளிட்டவற்றை செய்து காட்சிக்காக வைத்திருந்தனர். வீட்டில் வீணாகும் பொருட்களை கொண்டு மாணவர்கள் நேர்த்தியாக தயாரித்த கைவினைப் பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் குத்துச்சண்டை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்